நாங்கள் குளிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கேன், அது முக்கால் பாத்திரம் தண்ணி வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா நீலகத்தழை ஒரு ரெண்டு கொத்து போட்டிருக்கோம், ஃப்ரெஷ்ஷாக பிசினு போட்டிருக்கோம், அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இது வந்து பாருங்கள் அப்படியே கொதிக்க கொதிக்க வாசனை அப்படியே சும்மா தைலம் நீலகிரி வாசனை சூப்பராக வந்துட்டு இருக்கு, வாசனை மனமாக இருக்குது. அந்த நம்ம தைலம் வந்து தலையை தரணும், அந்த வாசனை எப்படி வருதோ அதே வாசனை வந்துட்டு இருக்கு. இது வந்து குளிச்சிங்கன்னா உடம்பு ஃப்ரீயாக அவங்க இந்த கை வலி கால் வலி மூட்டு வலி உடம்பு வலி எல்லாம் போயிடும், சூப்பராக இருக்கும். இது டெய்லி காலில் இந்த தழை கிடச்சின்னா டெய்லி கூட போட்டு குளிக்கலாம். கிடையாது பச்சு என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த ஒரே தழையை வந்து மூணு நாள் போட்டு கொதிக்க வச்சு குளிக்கலாங்க. இதுமாரி இதே போல் உப்பு மஞ்சத்தூள் தண்ணி ஊற்றி தழையை போட்டு நல்லா குதிச்சு மூணு டைம் இது இந்த ஒரு தழையை வந்து மூணு டைம் யூஸ் பண்ணலாம். மூணு டைம் இதே வாசனை வரும், இதே கோல்டு இதே தான் இருக்கும். இந்த தண்ணி கொதி கொதிக்க வந்து ரசம் இறங்கிட்டே இருக்கு, அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கவே அப்படியே தண்ணி பச்சை தண்ணி நுரக்கட்டின்னு வருது பாருங்கள், தெரியுதுங்களா? அப்படியே க்ளீனாக நுர நுறையாக வரும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்தது தான் இந்த நீலகிரி. இது வந்து இது தலைவலி இருந்தாலும் போயிடும், தலைவலி தலைவசம் சளி பிடிச்சிருந்தாலும் போயிடும். அப்படியே சூடாக தண்ணி விளாச்சி க்ளீனாக குளிச்சிங்கன்னா அருமையாக இருக்குங்க, சூப்பராக போயிடும். நல்லா உடம்பு நல்லா கிளி ஃப்ரீயாக குளிச்சு வந்தீங்கன்னா உடம்பு ஃப்ரீயாக இருக்கும். இந்த மஞ்சத்தூள் வந்து மஞ்சத்தூள் உப்புலாம் வந்து விடுங்க உடம்புல ஒரு அரிப்பு, இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும் ஸ்கின் ப்ராப்ளம் சரியாயிடும். உடம்புல அரிப்பு எரிச்சல் ஊரில் இந்தமாரி இருந்தால் கூட இந்த பிரச்சனைலாம் போயிடும். அதனால உப்பு மஞ்சத்தூள் இந்த தழையை போட்டு நல்லா கொதி வச்சு குளிக்கணும். இப்போ தண்ணி சூடு வச்சுங்க, அவ்வளோதான் குளிக்க போகிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இதே போல் நீங்கள் தண்ணி எடுத்து கொண்டு தண்ணி வச்சுட்டு சிவப்பதை வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நிம்மதி தழையை போட்டுங்க, உப்பு போட்டுங்க, மஞ்சத்தூள் போட்டுங்க, போட்டு நல்லா கொதிக்க வைங்க. தழை டெய்லி உங்களுக்கு பெருசாக கிடச்சின்னா டெய்லி ஒரு தழை போட்டு தட்டி சேஞ்ச் சேஞ்ச் பண்ணி குளிச்சேக்கலாம். தழை கிடைக்கல அப்படின்னா இந்த தழையை வந்து மூணு நாள் யூஸ் பண்ணலாம். தழையை குளிச்சிங்கன்னா அருமையான இதுங்க, நல்லா அப்பப்போ குளிங்க, சூப்பராக இருக்கும். குளிச்சு டெய்லி குளிச்சு பாருங்கள், உடம்பு ஃப்ரீயாக இருக்குங்க. உடம்பு கைகால் வலி உடம்பு வலி எதுவுமே இருக்காது. தலைவலி இருந்தவளும் போயிடும், தலைவலி தலைதோஷம் சளி பிடிச்சிங்கிறது அத்தனையுமே போயிடுங்க. நீங்கள் நான் சொன்னேன், நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே வாஸ், இப்போ நான் குளிக்க போகிறேன், வச்சிடறேன். இந்த வீடியோ பார்த்தோன்னே லைக் பண்ணுங்கள், ஷேர் எல்லாம் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வாஸ். நீலகிரி தழை வந்து தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். பக்கெட்டில் ஊற்றிருக்கோம். புல்ல என்ன நிறைய என்ன கலரில் சூப்பர் கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ இது வந்து தழை, இந்த தழை வந்து இன்னொரு ரெண்டு நாளைக்கு இல்லை மூணு நாளைக்கு குளிக்கலாம். டோட்டலாக மூணு நாளைக்கு குளிக்கலாம். இந்த வாசனை மாறாது. இந்த சார் இறங்கிட்டே கொதி கொதிக்க தண்ணி கொதி கொதிக்க வைக்க சார் வந்து இறங்கிட்டே தான் இருக்கும். நல்லா குளிக்க ஆரோக்கியமான குளியல் இது, ரொம்ப நல்லது இது. அதனால் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி கமெண்ட்ல எப்படி சொல்லுங்கள். ஓகே பாருங்கள், எவ்வளோ நிறைய இருக்குது. ஓகே வாஸ், நம்ம குளிக்க போகிறோம், வச்சிடறேன். சூப்பராக வந்து நீலகிரி தழையை கொதி வச்சு நல்லா குளிச்சுட்டு இருக்கோம். தண்ணி சூடாக போட்டு குளிச்சு உடம்புக்கு வலிகள்லாம் பறந்து போயிடும். எவ்வளோ சூடாக வச்சு நல்லா க்ளீனாக குளிக்கிறீங்களோ அந்தளவு உடம்புக்கு வலி கிளி நோவு அத்தையும் போயிடும். அப்படி சும்மா நீலகிரி தழை வாசனை உடம்புலாம் கும்முன்னு அப்படியே ரூமெல்லாம் கும்முன்னு வாசனை சூப்பராக இருக்குது. இதேபோல் நீங்களும் குளிச்சு பாருங்கள். ஓகே வாஸ். இப்போ நீங்கள் டெய்லி குளிச்சிங்கன்னா தோல் நோய் வராது, அரிப்பு சொறி சிரங்கு வராது, தலைவலி வராது, தலைதோஷம் தலைபாரம் உடம்பாரம் கைகள் வலி எப்பயுமே வராது. டெய்லி ஒரு குளிச்சிங்கன்னா எப்பயுமே இதெல்லாம் வரவே வராதுங்க.